பிரிவா திருவடி போற்றி. இப்போ சோயல் பேரிங் அப்படிங்கக்கூடிய படத்துடைய ஆஃப் செக்ஷனல் எலிவேஷன் எப்படி வர்றீங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ரெண்டாவது வீடியோ இது. இதில் இந்த இடத்துல அதனுடைய பேரிங் பிளாக் எப்படி வரைகிறது அப்படிங்கிறதையும் செக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த பேரிங் பிளாக் பாருங்கள், இதில் என்ன வியூ கொடுத்துருக்காங்களோ இது அப்படியே வரைய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்சைட் டயாமீட்டர் 24, அதுக்கு அடுத்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க 40, அதுக்கு அடுத்த டயாமீட்டர் 48, அதாவது 24, 40, 48 இந்த மூணு வட்டம் வரைய போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள இந்த பகுதி, இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 57 mm கொடுத்துருக்குறாங்க. இந்த 57 mm அளவு இதனுடைய நீளம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த பகுதிக்குள்ளே வரைகிறோம். இப்போ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் 60 mm கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 57 கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் 57 கொடுத்துருக்குறாங்க. அப்போ மீதம் வந்து 3 mm, இந்த பக்கம் 1.5 mm, இந்த பக்கம் 1.5 mm கேப் போடும் இதுக்கு அடுத்து. அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல இங்கேருந்து 1.5 mm கேப் வச்சு ஒரு கோடு, அதுமாதிரி இந்த சைடு 1.5 mm வச்சு கோடு போட்டு நம்ம இந்த பேரிங் பிளாக் உடைய இந்த ஃப்ரண்ட் வியூவை வரைய போகிறோம். இப்போ 24, 40, 48 இந்த மூணு வட்டங்கள் வரைய போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு 24, 40, 48 வட்டங்கள். இப்போ இதில் ஃப்ரண்ட் வியூவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அதில் காப்பி பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அளவு இங்கே டாப் வியூவில் 15 கொடுத்துருக்குது. அப்போ இங்கேருந்து மேலே 7.5, கீழே 7.5 வச்சிட்டிங்கன்னா 15 mm கிடச்சிரும். இங்கே 1.5 mm இடைவெளி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிட வேண்டியது. வரைஞ்சிட்டு இந்த இடத்துல இதை தாங்கி பிடிக்கக்கூடியது, இந்த இடத்துல ஒரு கோணிக்கல் ஹோல் கொடுத்துருக்காங்களா, 10, 60 degrees கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த செட் ஸ்க்ரூ அப்படிங்கிறத பாருங்கள், இது M10 அப்படிங்கக்கூடியது. இந்த செட் ஸ்க்ரூ தான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் தாங்கி பிடிக்கக்கூடிய, இந்த கோணிக்கல் எண்டு இங்கே வந்து தாங்கி பிடிக்கக்கூடியது. அந்த 60 degrees அப்படிங்கக்கூடியது இந்த எண்டு, சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்களா 60 degrees கொடுத்துருக்கா, இது 60 degrees. இப்போ இந்த செட் ஸ்க்ரூவை ரெண்டு பக்கமும் வரைய போகிறோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரைய போகிறோம். M10 அப்படிங்கிறனால சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே 5 mm, கீழே 5 mm வச்சு, இந்த இடத்துலேருந்து மேலே 5 mm, கீழே 5 mm வச்சு வரைய போகிறோம். இப்போ சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே 5 mm, கீழே 5 mm வச்சு கோடு போட்டு அதுலேருந்து உரமும் உள்ளே தள்ளி ரெண்டு பக்கமும் அந்த த்ரெட் ப்ரொபோஷன் வரைஞ்சிருக்கிறேன். இந்த எட்ஜுக்கு வெளியே ஒரு 10 mm நீட்டி விட்டுருக்குறேன். நீட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு சாம்பரிங் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல ஒரு உரமும் கேப் இருக்கிற மாதிரி ஒரு 3 mm மாலத்துக்கு ஒரு ஸ்லாட்டு, அந்த ஸ்லாட்டை வரைஞ்சிட்டு அப்புறமா நீங்கள் இந்த எண்டை டார்க் பண்ணலாம். இந்த மாதிரி டார்க் பண்ணுறோம். இதே மாதிரி அந்த பக்கம் வரையணும். அதுமாதிரி இந்த கோணிக்கல் எண்டு 60 degrees கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் டிராஃப்டரில் 30 degrees செட் பண்ணிவிட்டு, 30 degrees செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கேலை வச்சுக்கணும். இந்த ஸ்கேலை வச்சு இப்போ இந்த எண்ட்லேருந்து இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு எங்கே வந்து முட்டுதோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதேமாரி அந்த பக்கம் வரையும் போதும் இதே ஸ்கேலை வச்சு டாட்டர் லைனில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த எண்டையும் இதே மாதிரி டாட்டர் லைனில் காமிச்சிடுங்க. இப்போ இது ஒரு 30 degrees, இது ஒரு 30 degrees சேர்ந்து 60 degrees. நமக்கு அந்த கோணிக்கல் எண்டு அப்படிங்கக்கூடியது இந்த ஸ்க்ரூவில் 60 degrees கொடுத்துருக்காங்க. அந்த 60 degrees நம்ம இப்போ வரைஞ்சிருக்கிறோம். இப்போ த்ரெட்டு எண்டு வந்து இது வரைக்கும் தான் வரும், இதுக்கு முன்னாடி த்ரெட்டு கிடையாது. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் ஹோல் உண்டு,
அந்த சென்ட்ரு கோலையும் ஒரு 3 mm டெப்த்துக்கு வரைஞ்சு காட்டிடுங்க. இந்த மாதிரி வரைஞ்சுக்கிறோம். வரைஞ்சாச்சுன்னா இதே மாதிரி அந்த சைடு எல்லாமே டாட்டட் லைனில் வந்துடும். இப்போ இந்த டயா 24க்கு உள்ள, டயா 24க்கு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த புஷ் அப்படிங்கக்கூடிய பார்ட் வரும். இருக்கு இல்லையா இந்த புஷ் அப்படிங்கக்கூடிய பார்ட்டு. இதனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டயா 24, இன்சைட் டயாமீட்டர் டயா 18. இந்த இன்சைட் டயாமீட்டர் 18 சர்க்கிள் வரைகிறதுக்கு 4 பக்கம் சென்ட்ரல் லைன்லேருந்து 9 mm டிஸ்டன்ஸில் புள்ளி குறிச்சிட்டு இப்போ சர்க்கிள் பிளேட்டில் அந்த 18 நம்பர் சர்க்கிளை வச்சு வரைஞ்சிடலாம். இந்தமாதிரி டயா 18க்கு வரைஞ்சிட்டு இந்த ஆயில் ஹோல் டயா 3 இந்த பக்கம் 1.5, அந்த பக்கம் 1.5, அந்த பக்கம் டாட்டட் லைன், இந்த சைடு முழு கோடில் இந்த மாதிரி 90 டிகிரியில் வரைஞ்சி காட்டிடுங்க. ஆயில் ஹோல் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், இங்கே முடியும். இது வந்து அந்த புஷ் அப்படிங்கக்கூடிய பகுதி, டயா 18 இன்சைடு. அடுத்து செக்ஷன் பண்ண வேண்டியது தான் இதில் மீத வேலை. செக்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல டவுட் வரலாம், இந்த கோடு எதுக்கு வருது அப்படின்ட்டு. அதாவது எப்பயுமே ரிப் அல்லது வெப் அப்படிங்கக்கூடியதை செக்ஷன் பண்ணக்கூடாது. இது ரிப் அப்படிங்கக்கூடிய பகுதி, அதனால் இதை செக்ஷன் பண்ணக்கூடாது. அதனால் இந்த பகுதியை மட்டும் செக்ஷன் பண்ணதாக காட்டியிருக்கு. இதே மாதிரியே நம்ம செக்ஷன் பண்ணிட வேண்டியது. இப்போ பாருங்கள், செக்ஷன் பண்ணியாச்சு. இந்த இடத்துக்குள்ளே 2 செக்ஷனும் வந்திருக்கு. உள்ளே உள்ள அந்த புஷ்ஷு, இது வெளியே உள்ள அந்த பேரிங் பிளாக் அப்படிங்கக்கூடிய பகுதி, இது யோக் அப்படிங்கக்கூடிய பகுதி, இது நடுவில் நட்டு. உள்ள உள்ள டிஸ்கை வந்து நான் டார்க் பண்ணிட்டேன் பாருங்கள், செக்ஷன் பண்ணல, டார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து இதனுடைய பேஸ் அப்படிங்கக்கூடிய பகுதி. இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட துளை, இதனுடைய சென்டர் இங்கேருந்து 51 mm, அதாவது லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 102 mm கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்டரில் இந்த சென்டர் வரைக்கும் இதனுடைய லென்த்து 10 mm கொடுத்துருக்குறாங்க. ரேடியஸ் 5, அப்போ இங்கேருந்து இது ஒரு 10 mm, இது ஒரு 10 mm. அப்போ சென்ட்ரல் லைன்லேருந்து இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10 வச்சு இங்கே கேப் வரும். இதுமாதிரி இந்த சைடு டாட்டர் லைன் இதே அளவுக்கு, இங்கேருந்து 51 சென்ட்ரல் லைன், இதிலேருந்து ரெண்டு பக்கம் 10 mm டாட்டர் லைன் வரைஞ்சிட வேண்டியது. இந்த மாதிரி செக்ஷன் பண்ணி காமிச்சிட வேண்டியது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதை செக்ஷன் பண்ண இடத்துல நமக்கு இந்த ஸ்க்ரூராடை பிளாக் பண்ண இடம், இந்த இடம் பாதி தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ லாக் ஸ்க்ரூவை இந்த பாதியை அழிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த படத்தில் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இதை ஓவர் வியூ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த இடத்துல டாட்டர் லைன் வரையணும். டாட்டர் லைன் வரைஞ்சாச்சு. இது போக இங்கே வெளியே ஒரு 5 mm திக்னஸ்க்கு ஒரு நட்டு, எக்ஸ்டர்னல் நட்டு வரையணும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்டர்னல் நட்டு கொடுத்துருக்காங்களா. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா திக்னஸ் 5 mm, இந்த M10 அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் நட்டு. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் 5 mm திக்னஸ்க்கு ஒரு எக்ஸ்டர்னல் நட்டு வரைஞ்சி காமிச்சிருங்க. இதோட வேலை முடிஞ்சது. இந்த ஆயில் ஹோல் போட மறந்துடாதீங்க. இங்கே வரைக்கும் இருக்கணும் ஆயில் ஹோல், பாதி முழு கோடாவும் பாதி டாட்டர் லைன் தெரியும். இது வந்து ஒரு செவல் பேரிங்குடைய ஆஃப் செக்ஷனல் எலிவேஷன் அப்படிங்கக்கூடியது. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள், பார்த்து வரைஞ்சி பாருங்கள். எதுவும் புரியலை அப்படின்னா ஃபோன் போட்டு கேளுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தயவுசெய்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.